இச்சப்பூர் சினிமாவில் இந்தபடி நம்ம நிஷம் வந்து பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ட் அண்ட் வின்னரான அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருந்தது, ஏன் வந்து அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மற்ற கண்டஸ்டன்ஸ் மாதிரி எதுவுமே வந்து ஒரு தேங்க் நோட் கூட வந்து போடலை, அதே மாதிரி ஏன் வந்து அர்ச்சனா வந்து அந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் த பார்ட்டியில் பாதியிலே வந்து வெளியே போயிட்டாங்க மற்றவங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் போது அப்படிங்கிற பல கொஷின்ஸ் வந்து இருந்தது. ஸோ இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற விதமாக அண்ட் அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டான விஷயங்களை நம்ம டக்கு டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றி. நான் ஏன் இவ்வளோ நாள் வந்து தேங்க்யூ நோட் போடல எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்கான காரணம் வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாலு லைனை டைப் பண்ணி அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதன் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து பண்ணாமல் இருந்தேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து டைட்டில் வின் பண்ண ஃபீல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, இன்னும் நான் அந்த மைண்ட் செட்டிலிருந்தே வெளியே வரல. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரோடு அந்த வீட்டில் வந்து இருந்தோம், எனக்குள்ளே ஒரு பேட்டில் இருக்குது, அந்த வீட்டை விட்டு நான் வெளியே கம்ப்ளீட்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ நான் பிக் பாஸ்க்கு அப்புறமா வந்து எங்கள் அப்பா அம்மா கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு வேறு உலகமாக இருந்தது. ஸோ இப்போ நான் வேறு ஒரு உலகத்தில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வின்னிங்க்கு அப்புறமா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ரொம்ப பயத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, நீ எதையும் பார்க்கவே கூடாது, நாங்கள் என்ன காட்டுறோமோ அதை தான் நீ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. நீ எதையும் பார்த்து மைண்டில் போட்டு குழப்பி கொடுக்கக்கூடாது இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அவங்க ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த பிக் பாஸ் பார்ட்டியில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்பயுமே அந்த லாஸ்ட் நாள் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பார்ட்டி நடக்கும், அந்த பார்ட்டியிலேருந்து பாதியிலே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா வந்து அங்கே நீ அந்த இடத்துல இருக்க வேணாம், உனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி யாராவது வந்து பேசுவோம், அங்கே எதாவது தேவையில்லாமல் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் க்ரியேட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் அவங்க வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல் அந்த பார்ட்டிக்கிலேருந்து. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் யார் ரொம்ப உண்மையாக இருந்தால் பொய்யாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருமே பொய்யாக இருக்க முடியாது. ஸோ பொய்யாக இருக்கிற மாதிரி நடிக்கவும் முடியாது. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி உண்மையாக தான் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ யாருனாலையும் நடிக்க முடியாது பொய்யாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களை பொறுத்தவரையும் இந்த வீட்டோட ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்டதுக்கு யோசிக்காமல் அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் ஆஃபில் கண்டிப்பாக வந்து பிரதீப் தான். ஸோ பிரதீப் வந்து பிரதீப்க்கும் எனக்கும் ஒரு செம பாண்டிங் இருந்தது. எனக்கு சுடியெல்லாம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி டக்குன்னு அவகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஒரு அம்பு மாதிரி வந்து ஒரு ஆன்சர் வரும், ஒரு சூப்பராக வந்து யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ எனக்கு ஆப்வியஸாக பிரதீப் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்து எனக்கு மாயா. ஸோ மாயாவோட மைண்டை வந்து நம்மளால் டீகோட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது. சரி, உங்களோட ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து எனக்கு பிரதீப் தான் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட். அவர் இல்லாமல் வேறு யாராவது கேட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக தினேஷ் ப்ரோவை சொல்வேன். ஸோ ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்களோட லேர்னிங் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயத்தை 100 நாளில் கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பிக் பாஸ் வீடு அண்ட் உண்மையிலே பிக் பாஸோட குரலை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எபிசோடெல்லாம் வந்து பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு எபிசோட் வந்து பார்க்காதீங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ நீ வந்து பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் பாரு, அந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நாங்கள் மட்டும் காட்டுறோம், நீ மற்றபடி வேறு எதையும் பார்க்காத, பாசிட்டிவாகவே வந்து நம்ம இதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் கிட்டே பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து எஸ் கால் பண்ணாங்க, எனக்கு கால் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் பேசினேன், எஸ்பெஷலி டீம் பியிலேருந்து தான் நிறைய கால் வந்தது, டெக்ஸ்ட்டும் பண்ணாங்க சில பேர் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு கால் பண்ணவங்களுக்கு நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஹீரோ யார் அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினி. அண்ட் இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க யாரோட நேமும் வந்து சொல்லலை. ஸோ நான் வந்து
பிக் பாஸோட வாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நான் கண்டினியூ பண்ணோம். ஏன்னா பிக் பாஸ் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு லைஃப்பில் திரும்பவும் ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நான் பார்த்தேன் அப்படின்னா நான் அதுலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அடுத்த பிளான் என்ன அப்படின்றதுக்கு கேட்டதுக்கு நான் ஒரு விஷயம் வந்து இப்போ வின் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ கண்டிப்பாக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா டைட்டில் வின் பண்ணும்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி இருந்தது, கமல் சார் கையை பிடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு உண்மையிலே வந்து அந்த இடத்துல வந்து நான் அவ்வளோ தூரம் வருவேனான்னு நினச்சி பார்க்கல. பட் ஆப்வியஸாக யாருக்காக இருந்தாலும் அவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து யார் வின்னர் அப்படிங்கிறது ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் உண்மையிலே இவ்வளோ தூரம் வருவேன் நினச்சி பார்க்கல, சப்போர்ட் பண்ண மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க ஹைலைட்டாக ஷேர் பண்ண விஷயங்கள். ஸோ ஃபர்தராக இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க, அதில் அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.